ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிஸ் நிகழ்ச்சி. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க ஒரு விஷயம் என்னென்னா, 1991 வெளிவந்த சிறந்த திரைப்படங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது வாங்க வீடியோ. இல்லை, முதல் திரைப்படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேபி ஷாமினி நடிப்பில் வெளிவந்த செந்துர தேவி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து பேபி ஷாமினி வந்து ரெண்டு ரோல் நடிச்சிருப்பாங்க, அக்கா தங்கை என்ற ரெண்டு ரோல் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக அமைந்தது அந்த காலப்பகுதியில். இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ ரோலில் வந்து விவேக் நடிச்சிருப்பாரு, ஹீரோயின் ரோலில் வந்து கனகா நடிச்சிருப்பாங்க, வில்லன் ரோலில் வந்து கிட்டி கலக்கிருப்பான்னு தான். அந்த லெவலில் இவர்த நடிப்பு வந்து பிரமாதமாக இருக்கும். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக்பாஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தோம்னா, அதே ஆண்டில் ரஜினிகாந்த் கௌதமி நடிப்பில் வெளிவந்த தர்மதுரை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி என்ற கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அமைந்த பாடல் காட்சியில், சண்டை காட்சியில், இந்த நகைச்சுவை காட்சியில் கலக்கியிருப்பாங்கன்னு சொன்னால், அந்தளவு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக்பாஸ்டர் கிட்ட கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தோம்னா, பிரபு கனகா நடிப்பில் வெளிவந்த கும்பகரை தங்கையா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சி, அந்த காதல் காட்சியை நான் வந்து சும்மா சூப்பராகவே இருக்குன்னு, அந்த அளவு இந்த திரைப்படம் வந்து ஒரு கிராமிய கதையை மையமாக கொடுத்து இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த காலப்பகுதியில் கருதப்பட்டது. அடுத்த திரைப்படம் என்னென்னா, பிரபு நடிப்பில் வெளிவந்த சின்ன தம்பி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பிரபுக்கு ஜோடியாக குஷ்பு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அமைந்துள்ள நகைச்சுவை காட்சியிலிருந்து, பாடல் காட்சியிலிருந்து, சண்டை காட்சி எல்லாமே மிக பிரபாதமாக எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது அண்ணன் தங்கை என்ற கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அந்த ஆண்டில் மிகப்பெரிய விருது வாங்கப்பட்ட ஒரு திரைப்படமாக கருதப்பட்ட சின்ன தம்பி என்ற திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, கார்த்திக் சரணியா நடிப்பில் வெளிவந்த வணக்கம் வாத்தியாரே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு எவரேஜான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, கார்த்திக் பானுப்பிரியா நடிப்பில் வெளிவந்த கோபுர வாசலி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு எவரேஜான வெற்றியை பெற்று தந்தாலும், இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் சும்மா கலக்கி இருக்கும்னு தான் சொல்லலாம். அந்த அளவு பட்டி தொட்டியெல்லாம் அந்த காலத்தில் கலக்கப்படும் இந்த பாடல், இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அந்த அளவு பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வந்து. அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரபு நடிப்பில் வெளிவந்த வெற்றி கரங்கள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர்ஹிட் திரைப்படம், அந்த ஆண்டில் வெளிவந்த ஒரு சூப்பர்ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, சத்யராஜ் பானுப்பிரியா நடிப்பில் வெளிவந்த புது மனிதன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து சத்யராஜுக்கு வெளியான சரத்குமார் நடிச்சிருப்பாரு, சும்மா கலக்கியிருப்பாங்கிறதுலாம். இந்த திரைப்படம் சத்யராஜுடைய பானுப்பிரியா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சியிலிருந்து பாடல் காட்சியிலிருந்து எல்லாமே சூப்பராகவே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் ரூபினி நடிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் என்ற வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து, இது வந்து விஜயகாந்தன் 100வது திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாக மன்சூரிகாந்த் அறிமுகமான முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து மன்சூரிகாந்த் வில்லன் ரோலை சும்மா கலக்கியிருப்பாங்கன்னா, அந்த அளவு வில்லன் நடிப்பு வந்து பிரமாதமாகவே இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து விஜயகாந்த் மற்றும் சரத்குமார் நடிச்சிருக்காரு, விஜயகாந்த் ஜோதியா ரூபின் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை எல்லாரும் கதாபாத்திரம் சூப்பராக செஞ்சிருப்பான்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த திரைப்படம் வந்து 100வது திரைப்படம் நடிகர்கள் வெற்றி அடைந்த திரைப்படம். அது விஜயகாந்த் கேப்டன் பிரபா திரைப்படம். அந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1991. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, சரத்குமார் கௌதமி நடிப்பில் வெளிவந்த காவல் நிலையம் என்ற திரைப்படம். இது ஒரு சுமாரான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படமாக கருதப்பட்டது. அடுத்து அந்த ஆண்டில் மீண்டும் சரத்குமார் ஒரு திரைப்படம் வெளியானது, அதாவது சேரன் பாண்டியன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அண்ணன் தங்கை மற்றும் அண்ணன் தம்பி
என்ற கதாபாத்திரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் சரத்குமாரின் அண்ணனாக விஜயகுமார் நடிச்சிருப்பாரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் இடையேற்ற சண்டை, கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் இடம்பெற்ற காதல் காட்சிகள், அதாவது ஆனந்த பாபு இதில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு, சித்ரா வந்து சரத்குமாருக்கு தங்கையாக நடிச்சிருக்காங்க. சும்மா இந்த திரைப்படத்தில் இடம்பெற பாடல் காட்சியிலேருந்து இந்த திரைப்படம் இடம்பெற நகைச்சுவை காட்சியிலேருந்து எல்லாமே சும்மா சூப்பராக கலக்கியிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கிட்ட கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்ன, கார்த்திக் குஷ்பு நடிப்பில், அதாவது வருஷம் 14 அப்புறம் திரும்ப மீண்டும் குஷ்பு இணைந்த திரைப்படம் விக்னேஸ்வரர் என்ற திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு எவரேஜான வெற்றியை தான் பெற்று தந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மீண்டும் கேப்டன் நடிப்பில் அந்த ஆண்டில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் வெற்றியை தொடர்ந்து வெளிவந்த திரைப்படம் மாநகர காவல் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சியிலிருந்து சண்டை காட்சியில் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு இந்த திரைப்படத்தை விஜயகாந்த் ஜோடியாக சுமன் ரகுராமன் கலக்கியிருப்பாங்க சொல்லலாம். அது மட்டும் விஜயகாந்துக்கு இந்த திரைப்படம் வேணும் லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. சும்மா அந்த போலீஸ் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து திகழப்பட்ட இந்த திரைப்படத்தில் சும்மா அந்த அளவில் காட்சிகளும் பிரமாதமாக அமைந்திருக்கும் சொல்லலாம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த திரைப்படமாக கருதப்பட்டது. அடுத்த திரைப்படம் பிரபு ரேவதி நடிப்பில் வெளிவந்த ஆயில் கைதி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பிரபு ரேவதி நடித்த அரங்கேற்ற வேலை என்ற திரைப்படத்தில் அளவில் வெற்றி இல்லை, ஆனால் சுமாரான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படமாக கருதப்பட்டது. அடுத்து ரமேஷ் அரவிந்த் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த வசந்த காலை என்ற கால பறவை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் ரோலில் சரத்குமார் கலக்கியிருப்பதுதான் சொல்லுவாங்க. அந்த அளவில் வில்லன் ரோலில் வந்து பிரமாதமாகவே இருக்கும். அதாவது தங்கையின் காதலை பிரிக்க அண்ணன் நடத்தும் போராட்டம், அந்த கதை தான் இந்த கதை. இந்த படம் சும்மா சூப்பராகவே இருக்கும். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக கருதப்படும். வசந்த காலம் வரவே என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ரொம்பவே ஹிட்டான இந்த பாடல்கள். அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா சின்ன தம்பி வெற்றியை தொடர்ந்து பிரபு குஷ்பு மீண்டும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் அதே ஆண்டு வெளிவந்த கிழக்கு கரை என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு எவரேஜான வெற்றியை தான் பெற்று தந்தது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சியெல்லாம் வெறும் சூப்பராகவே அவன் கொடுத்துருப்பான்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் காட்சி சண்டை காட்சியெல்லாம் சூப்பராகவே எடுத்துருப்பாங்க. அந்த அளவு சூப்பராகவே இருந்துச்சு இந்த திரைப்படம் வந்து கிழக்கு கரை என்ற திரைப்படம். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த நாட்டுக்கு ஒரு நல்லவன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு சுமாரான வெற்றியை தான் பெற்று தந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சத்யராஜ் பானுப்ரியா நடிப்பில் வெளிவந்த பிரம்மா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து சத்யராஜுக்கு ஜோடியாக பானுப்ரியா நடிச்சிருப்பாங்க, மேலும் குஷ்பு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஓவிய கலைஞராக சத்யராஜ் கலக்கியிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் சும்மா பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டின் என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக கருதப்பட்டது. அடுத்தது மீண்டும் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டனுக்கு ஜோடியாக ரூபினி நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அமைந்த பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் சூப்பராக அமைந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரல, ஒரு எவரேஜான வெற்றியை பெற்றுத்தரல ஒரு திரைப்படம். அடுத்து மணிரத்த டைரக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோபனா பானுப்ரியா அரவிந்த சங்கி நடித்து கலக்கிய ஒரு திரைப்படம் தான் தளபதி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அம்மா மகன் இடையில உள்ள உறவுகளை வெளிப்படுத்தி அந்த பாசத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அதாவது ரஜினிகாந்த் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தசாப்தம்னு சொல்லலாம். இந்த அளவு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கதை அம்சங்கள் அந்த பாடல் அம்சங்கள் சண்டை காட்சியம் பிரமாதமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அந்தளவு இந்த திரைப்படம் வந்து திரையில திரையிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றி விழா கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக திகழப்பட்டது அந்த காலப்பகுதியில் தளபதி என்ற திரைப்படம். அடுத்த திரைப்படம் நம்ம பார்த்தோம்னா பிரபு கனகா நடிப்பில் வெளிவந்த
தாளாட்டு கேட்குதம்மா என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு எவரேஜான வெற்றியை பெற்றிருக்கின்ற திரைப்படமாக கருதப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சியும் நகைச்சுவை காட்சியும் சும்மா பட்டை தொட்டியெல்லாம் கலக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்க போகிறது வந்து கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த குணா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து கமலஹாசன் தான் நடிப்பை வந்து சும்மா கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு நடிப்பு வந்து பிரமாதமாக மக்களை வந்து கவரப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சியெல்லாம் சும்மா பிரமாதமாகவே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு எவரேஜான வெற்றியை தான் மக்கள் மத்தியில் பெற்றுத்தந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மீனா அறிமுகமான முதல் திரைப்படம், அதாவது ராஜ்கிரணின் திரைப்படம் என்றாசாவின் மனசிலே என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சியும் பிரமாதம் அவை எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து மீனா வந்து தன் முதல் திரைப்படத்திலே சும்மா கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு நடிப்பு வந்து பிரமாதமாகவே இந்த திரைப்படத்தில் வந்து கருதப்பட்டது.